திருமலை பார்த்தீங்கன்னா கூட திருமலையில் விஜய் சார் வந்து புதுப்பேட்டையில் அவர் ஒரு பைக் பைக் ஷெட் மெக்கானிக்காக இருப்பார். நான் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அது டைரக்டர்னா எனக்கு மணி சார் ரொம்ப பிடிக்கும், ராம் சார் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி அதான் எனக்கு சினிமாவில் வந்து இப்போ வரைக்கும் ஆகட்டும், நான் இவ்வளோ வருஷம் ஆகட்டும், நான் சினிமாவில் வந்து இனிமேல் ஒரு கான்ஃபிடென்ஸோடு சினிமா நம்மளை ஒரு நல்ல இடத்துல கூப்பிட்டு போகும் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரே ரீசன், ஒரே இது வந்து அவர் தான் எனக்கு. ஏன்னா நான் வந்து அந்த வேர்ல்ட் ஸ்கூல் மாதிரி நான் வந்து விஜய் சாரும் சிம்ரன் மேமோட பெரிய ஃபேன் தான். அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனுக்கு பெரிய ஃபேன் தான். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா, தன்னுடைய முதல் படம் அதாவது டெபியூ மூவிலேயே சூப்பரான ஒரு டைரக்ஷன், ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு காஸ்டிங் க்ரூ வச்சு அசத்திருக்காரு. அவருடைய முதல் படமா இது அப்படிங்கறதும் ஆச்சரியப்பட்டு வச்சிருக்காரு. யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனிகோ கேரேஜ் படத்தோடைய இயக்குனர் பிரசாந்த் நாகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹாய் பிரசாந்த் நாகராஜன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு அவர் ஷோ அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுடைய படம் எனிகோ கேரேஜ் இந்த மூவிக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி, டெபியூ மூவி, ஓப்பனிங் மூவி ஃபார் த காலிவுட் சினிமான்னு சொல்லலாம். ஸோ உங்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், படத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ ஆர் யூ ரெடி? ஒரு கார் கேரேஜ் சுத்தி தான் அந்த கதையே வந்து நடக்கும். ஒரு படத்துல ஜேம்ஸ் சுந்தர் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. ஸோ அவரோட கார் கேரேஜ் அதை சுத்தி நடக்கிற கதை தான். அதுக்குள்ள இருக்கிற மக்கள், அவங்கள சுத்தி இருக்கிற மக்கள், அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் மேல கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும். ஓகே. ஸோ அவருக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் மேல ஈர்ப்பு இருக்கும் கதையில. ஸோ அதுக்கு ஒரு கதையில ஒரு ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால அவருக்கு ஸ்பானிஷ் பிடிக்கிறதுனால, ஸோ யூஸ்வலா ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ்னு வைக்கிறதோட ஸோ ஸ்பானிஷ்ல வந்து அமிகோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். திருமலையில விஜய் சார் வந்து புதுப்பேட்டையில அவர் ஒரு பைக் பைக் ஷெட் மெக்கானிக்கா இருப்பாரு. பட் ஆனா அந்த மாதிரி வந்து, ஆனா நம்ம படம் பாத்தீங்கன்னா இப்ப ஜெயம் சுந்தர் சார் வந்து ஒரு மெயின் கேரக்டரா பண்ணிருக்கறனால அவரோட டிராவல் வந்து கதையில வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த கேரேஜோட டிராவலும் படத்துல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ கேரேஜ்லயும் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால ஸோ கேரேஜ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அதனால வந்து அமிகோ கேரேஜ் இந்த டைட்டிலோட வேற எதுவும் ஆப்டா இந்த கதைக்கு எங்களுக்கு தோணல. ஓகே. ஸோ கேரேஜ் வச்சு ஒரு, அதாவது ஸ்டோரி லைனே கேரேஜ் வச்சு தானே, இந்த ஐடியா எங்க இருந்து ஸ்ட்ரைக் ஆச்சு உங்களுக்கு? இல்ல, கேரேஜ் வச்சு நாங்க இல்ல, ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றது கேரக்டர் வந்து என்னை சுத்தி இன்ஸ்பயர் ஆன கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த அமிகோ கேரேஜ் வந்து எழுதினேன். ஸோ கேங்ஸ்டர் பிளிக்லயே வந்து நம்ம என்ன வித்தியாசமா பண்ணலாம், ஏன்னா இது வரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே ஒரு குளோரிஃபைடான ஷேட் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நாங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து எமோஷனல் சைட் ஆஃப் த கேங்ஸ்டர் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதனால வந்து நான் பார்த்த ஒரு ரியல் இன்ஸ்பயர் ஆன ஆளுங்களை எல்லாமே பார்த்து, ஸோ அப்படி வந்து ரைட் பண்ணதுதான் அந்த கதை. ஸோ இது வந்து நம்ம அமிகோ கேரேஜ் அந்த சேர்த்தனது எல்லாமே வந்து நம்ம ஸ்கிரீன் பிளேல நம்ம கதையில வந்து அடிஷ்னலா ஒர்க் பண்ணதுதான். ஸோ லைன் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆன லைன், என்னை சுத்தி இருந்த ஆட்கள் அவங்களோட லைஃப் பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்டோரி தான் இது. ஓகே. ஸோ ரியல் லைஃப்ல உங்களுக்கு? ஆமாம், நான் பார்த்து வளர்ந்த ஆட்கள். ஸோ நான் என் ஊர்ல என்னை சுத்தி இருந்த ஆட்கள், நான் கடந்து வந்த ஆட்கள், ஸோ இந்த இவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல பேஸ் பண்ணி எழுதுனது தான் அமிகோ கேரேஜ். ஓகே. ஸோ அதுல வந்து கேரேஜ்ன்றது வந்து நாங்க அது வந்து ஒரு கதையில, அதுக்கப்புறம் நாங்க அடிஷ்னலா பண்ண ஸ்கிரீன் பிளேஸ்ல பண்ண ஒரு பார்ட் தான் கேரேஜ். ஓகே. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது கேங்ஸ்டர்ஸோட இமோஷனல். ஆமா. இமோஷன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி யாருக்குமே அதை பத்தி கேரே கிடையாது. ஆமா. கேங்ஸ்டருக்கும் இமோஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்கு. ஆமா. ஸோ இது என்னன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களுக்கு தோணுச்சு? இல்ல, எனக்கு அதான், நான் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் பார்த்தா வந்து நம்ம கேள்விப்படுற அவங்களோட விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்கும், சோ நெகட்டிவா இருக்கும். சோ மர்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு கேங்ஸ்டர்ஸ் நம்ம சொல்லும் போது நம்ம கேள்விப்படுவோம்.
பட் ஆனால் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு ஏன்னா விரும்பி யாரும் வந்து அதில் இருக்கிறது இல்லை, விரும்பி யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களால வந்து வெளியே வர முடியல அப்படின்றது வந்து ரியலான ஃபேக்ட் அது. ஓகே, நீங்கள் இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கேரக்டர் ஸ்டடி நிறைய பண்ணோம் நாங்கள், கேரக்டர் ஸ்டடியாக நம்ம நிறைய பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவங்க அதை சந்தர்ப்பம் இல்லாத சந்தர்ப்பமே இல்லாமல் நிறைய வந்து நிறைய பேர் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கூட இன்டராக்ட் இல்ல அவங்க கூட இன்டராக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும். சோ அவங்க தப்புன்னு வந்து உணர்ந்திருப்பாங்க. அது இருந்தாலும் வந்து அவங்க ஆப்ஷன் இல்லாம அதுல வெளியவும் வர முடியாம அப்படியே டிராவல் ஆகிற கேரக்டர்ஸ் தான் நீங்க நிறைய இருக்கும். நீங்க நிறைய கேரக்டர் ஸ்டடி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ why don't you share any story of a gangster? நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. இல்ல, இன்ட்ரஸ்டிங்கா அப்படின்னா நிறைய பேர் அதான் சொல்லுவாங்கல்ல, அவங்க அது நீங்க பழகிறதுக்கு வந்து ரொம்ப அப்ரோச்சபிளுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருப்பாங்க. நீங்க இது அப்படின்னா வந்து லைஃப் நார்மலா அவங்களும் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுவாங்க. என்ன ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு எப்ப வந்து அவங்களுக்கு அவங்கள வந்து இப்ப ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து இப்ப நம்ம லைஃப்ல நமக்கு அந்த மாதிரி இருக்கு. நம்ம கேஷுவலா நம்ம டிராவல் பண்ணுவோம், எல்லா விஷயமும் டிராவல் பண்ணுவோம். பட் ஆனா அவங்களால அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ண முடியாது அவங்களால. ஸோ எப்ப எப்ப என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்லயே வந்து அவங்க எப்பவுமே அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட்ன்றதோட ஒரு ஒரு பயத்தோடவே வந்து அந்த இது இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். யாராவது கேங்ஸ்டர் நேம் சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, அது ரிவீல். ஓகே, ஸோ உங்களுடைய படத்தை பத்தி நிறைய பேசணும். பிரசாந்த் பத்தி நம்ம இப்போ அஸ் அ பர்சன் அஸ் அ டைரக்டர் நம்ம நிறைய விஷயம் பேச போறோம். ஸோ எங்கிருந்து இந்த ஆசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆரம்பிச்சது, எந்த வயசுல ஆரம்பிச்சது? சின்ன வயசே ஆரம்பிச்சதுதான். எனக்கு ஒரு 3-3.5 இயர்ஸ் இருக்கும்போது நான் பேசிக்கலா நான் சிங்கிங் அந்த ரிலேட்டடா தான் நான் வரணும் அப்படின்னு வந்து. சிங்கர்? ஆமா. ஓ ரியலி? ஓகே. நான் அப்படி ஆரம்பிச்சதா, நான் சிங்கர் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன வயசுலயே ஒரு 3-3.5 இயர்ஸ்ல இருந்து ஸ்டேஜஸ்ல எல்லாமே பாட ஆரம்பிச்சேன். ஸோ அப்பறந்து வந்த ஆசைதான். அப்படியே கன்வெர்ட் ஆகுது நானும். அதுக்கப்புறம் நான் என் பேக்ட்ராப் நான் ஊர்ல வந்து எனக்கு ரொம்ப ஆக்சசபிலிட்டி இல்லை. லைக் ஒரு ட்ரெயின் பண்ணணும்னா எங்க ட்ரெயின் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் அவ்வளவா வந்து அந்த விஷயத்துல பெருசா நாலேஜ் இல்லை. ஸோ அதனால வந்து நான் அப்படியே வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நாங்க பாட்டு நாங்களே கம்போஸ் பண்ணி ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி காலேஜ் வரும்போதுதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய சேனல்ஸ்ல எல்லாம் அந்த சிங்கிங் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, என்ன எந்த சேனல் எல்லாம் நீங்க போறீங்க? நான் விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அதுல வந்து ஒரு ஒரு சீசன் மட்டும் ஸ்டேஜ் அந்த லைக் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ஸ் எல்லாமே வெளியே நாங்க கோயம்புத்தூர் அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கோம். அங்க இருந்து வந்து அதுக்கப்புறம் சென்னை ஆடிஷன்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. சென்னையில மெயின் செட் ஆடிஷன்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. அந்த அது வரைக்கும் அது மேக்சிமம் ஒரு 4-5 ரவுண்ட்ஸ் அதுதான் மேக்சிமமா வந்து இது பண்ணேன். ஸோ அப்போ மேபி நமக்கு நம்ம ஸ்கில் வந்து இங்க இருக்கிற குவாலிஃபைட் சிங்கர்ஸ் அளவுக்கு நம்ம ஸ்கில் இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு டவுட் வந்தது. அப்ப வந்து நான் சரி ஆனா மீடியால இருக்கணும், எனக்கு அந்த மீடியால இருக்கிற ஒரு இது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கணும், மீடியால தான் இருக்கணும். பட் ஆனா நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது நான் ரைட்டிங்லயும் கொஞ்சம் நான் பாட்டு எழுதுவேன் பிளஸ் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. ஸோ அதனால ஓகே ரைட்டிங் சைடே தான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சதுதான் டைரக்ஷன். ஸோ அப்ப எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் அப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணி லைக் 10 இயர்ஸா இப்ப இந்த படம் ஒரு 10 இயர்ஸ் ஜேர்னி டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளவு நாள் எதுக்காக எடுத்தீங்க? அதாவது உங்களுடைய படம் ஃபர்ஸ்ட் மூவிக்காக எடுத்துக்கிட்டீங்களா, இல்ல அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல, இல்ல நீங்களே அமைக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணீங்களா? இது ஹவ் இட் ஹேப்பன்ஸ்? இல்ல, இது அமைதியாக ஆட்டோமேட்டிக்கா இது நடந்தது. பட் நான் இன்னும் மேபி இன்னும் நான் டைம் எடுத்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து பண்ணியிருப்பேனா அப்படின்றது கூட எனக்கு அந்த டைம்ல பண்ணியிருப்பேனான்னு கூட தெரியல. ஸோ இது அதுவா அமைஞ்சது. ஸோ பிளஸ் எனக்கும் வந்து எனக்கு ஸ்கில் தேவைப்பட்டுச்சு. எனக்கு என் ஸ்கில்ல வந்து நான் டெவலப் பண்ண ஒரு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது இப்போ ஒரு நாங்க பண்ண இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நம்ம மேக்சிமம் டியூரேஷன் நம்ம ஒரு 20-30 மினிட்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதுல வந்து ஒரு 4 சீன் நம்ம நல்லா இருக்கும் போதே வந்து நீங்க உங்களை நீங்க ஆடியன்ஸ் வந்து நீங்க என்கேஜ் பண்ணிடலாம். ஒரு 20-25 மினிட்ஸ்ல நீங்க கதை சொல்லும் போது நீங்க ஒரு த்ரில்லர் சொல்றீங்கன்னா கூட ஒரு 25 நிமிஷம் ஒரு த்ரில்லர் வந்து சொல்லும் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதே நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம என்கேஜ் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்ட் தான். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்குமா, ஸோ அந்த மெச்சூரிட்டி நமக்கு இருக்கா, ஸோ அப்படின்ற இந்த விஷயங்களுக்கோசரம் எங்களுக்கு
அதான் ஒரு ஒரு படத்துக்கு நாங்கள் எப்படி இப்போ ஷார்ட் ஃபிலிமாக பண்ணும்போது என் முதல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இப்போ நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கடைசி ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ஸோ அந்த ப்ராக்ரஷன் எவ்வளோ இருந்தது. ஸோ குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், மேக்கிங் வைஸ் ஆகட்டும், ஒரு டைலாக்ஸ் வந்து ப்ராப்பராக எழுதுறோமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த ஜட்மெண்ட்கே நமக்கு அந்த டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு ஜட்மெண்ட்ல கடைசியில் ஓகே நம்ம ரெடியாக இருக்கோம், ஹேண்டில் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபியூச்சர் ஃபிலிம். இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் ரெடியாச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபியூச்சர் ஃபிலிம்ல நீங்க ஆக்டர் மகேந்திரனை ஏன் காஸ்ட் பண்ணீங்க? லைக் வாட் வாஸ் தி ரீசன் அவர் சூஸ் பண்ணதுக்கு? ஆக்சுவலா அதான் இப்போ நாங்கள் பைலட் வந்து நான் லாஸ்டா ஒரு 2018ல ஒரு பைலட் பண்ண 2018ல ஒரு பைலட் முடிச்சேன். ஒரு பைலட் முடிச்சுட்டு அது வரைக்கும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் காஸ்ட் பண்ணி தான் வந்து நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்கேல்ல நம்ம அதான் நம்ம ப்ராக்ரஷன், நம்ம டெய்லி ப்ராக்ரஷன் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ கெரியர்ல நம்ம ஒரு ப்ராக்ரஷன், நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல வந்து நம்ம எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பைலட் ஃபிலிம் வந்து பண்ணலாம், ஒரு பைலட் ஃபிலிம் வந்து பண்ணேன். ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல நாங்கள் வந்து இது சரி இந்த அமிகோ கேரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பைலட்டாக பண்ணலாம் அப்படின்னும் போது, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடத்துக்கெல்லாம் போகும்போது நமக்கு வந்து எப்படி காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நல்லா இருக்கணும், ப்ளஸ் நல்ல மெச்சூர்டான ஆக்டர்ஸ் வந்து இருக்கணும், ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் இருக்கணும். அப்போ பார்க்கும்போது தான் வந்து எனக்கு மகேந்திரன், அப்போ வந்து மகேந்திரனை வந்து ரொம்ப நாள் காணாமல் போயிருந்தார், எந்த படங்களும் இல்லாமல் நிறைய இது வந்து காணாமல் போயிருந்தார். அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் வந்து யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து நாங்கள் மகேனா வந்து எல்லாரும் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் மகேனா கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ண இந்த மாதிரி இருக்குது ஒரு பைலட் ஃபிலிம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி, அப்போ என்ன நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் என்னோட பைலட் ஃபிலிம் அனுப்பிச்சேன், அவருக்கு பிடிச்சிருந்தது, அவருக்கு பிடிச்சிருந்தது உடனே சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் அந்த பைலட் ஃபிலிம் வந்து ஷூட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஏதோ போனோம். அப்போ வந்து கோவிட் லாக்டவுன் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனவுடனே அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 இயர் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அந்த 1 இயர்ல வந்து கோவிட் லாக்டவுன்ல அவர் கூட எனக்கு பாண்டிங் வந்து நல்ல இதாக இருந்தது. ஸோ நல்ல ரேப்போ டெவலப் ஆனது. ஸோ அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான், அவர் வந்து ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணி அதுக்கு ஒரு பட்ஜெட் நீங்கள் வந்து இவ்வளோ இது பண்ணி செலவு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமாக நம்ம வந்து பண்ணலாம், ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, அதனால இதே நம்ம ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் வந்து அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ்ல ஸ்டார்ட் ஆனது தான் அமிகோ கேரேஜ். ஓகே. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லும் போது ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஃபினான்ஷியலாகவும் நாங்கள் ப்ரொடியூசர் ஆப்ஷனாக நாங்கள் நிறைய போகல. ஸோ எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் ஃபேமிலியில இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னு வந்து சொல்லும் போது எல்லாருமே பிச்சின் ஆனாங்க. ஸோ எல்லாருமே பிச்சின் பண்ணாங்க அப்படி. அதுக்கப்புறம் அந்த சைடு டீம் ஒர்க், ஒரு ஃபுல்லா டீம் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு. ஆமா ஆமா. ஓகே. ஸோ இப்போ எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? லைக் வாட் இஸ் ஃபீலிங் ரைட் நவ? இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி தியேட்டர்ல போயிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி ரிவ்யூஸ் வருது அண்ட் ஹவு இஸ் யுவர் ஃபீலிங் அஸ் அ கேப்டன் ஆஃப் தி ஷிப்? இல்லை, நாங்கள் எதிர்பார்த்ததும் நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ப்ரிவியூஸ்னா நிறைய போட்டப்ப ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்க யூஸ்வலா என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்க யூஸ்வலா படம் நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் தான் அவங்க படமே பார்ப்பாங்க. ஸோ இது விட்டு நாங்கள் வெளியே வரும்போது ஒரு ப்ரெஸ், ஒரு 100-150 பேர் ஒரு ப்ரெஸ் ஷோ வந்து போடும்போது, ஸோ அங்கே வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் ஆப்வியஸ்லி இருந்தது. மிக்ஸ் இது இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இதெல்லாமே இருந்தது. பட் எதர் சைடு நம்ம மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவ் சைடு வந்து நிறைய நிறைய வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அது வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது இதுக்கப்புறம் நம்ம அந்த நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஜேர்னிக்கு வந்து இது எல்லாமே வந்து இந்த பாசிட்டிவ் நோட்டை மட்டும் நாங்கள் டேக் அவே தான் எடுத்துக்கிட்டு, ஸோ அடுத்து நம்ம மூவ் ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ஆப்வியஸ்லி வந்து நெகட்டிவ்ஸும் நாங்கள் வந்து என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு எழுதியிருந்த அதையும் வந்து நாங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது அதுக்குள்ளேயும் வந்து நம்ம நெக்ஸ்ட் படத்தில் வந்து நம்ம போகும்போது எவ்வளோ அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா முத படம் ஒரு நம்ம ஒரு படம் பண்ணி நம்ம இப்போ ஒரு ரிலீஸ் முடிச்சிருக்கு அப்படின்றதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ என்ன நிறைய படங்கள் நம்ம வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்பயோ முடிச்சிருப்பாங்க, இன்னுமே வந்து நம்ம படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம நிறைய நிறைய படங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து இந்த அமிகோ கேரேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஓவர்வெல்டாமும் இல்லாமல் அதே மாதிரி நெகட்டிவ்ஸை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கோ, என்ன நம்ம இப்படி யோசிச்சோம், இவங்க இப்படி எழுதிட்டாங்க,
ஸோ அந்த மாதிரி மீனிங்ல வந்து நாங்க எடுத்துக்காம அவங்களோட ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி போகுது அப்படின்றதுதான். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்ப ஒரு இப்ப இப்பயும் நம்ம நிறைய வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம கல்ச்சர் ஆகட்டும், இப்ப ஒரு ஒரு விஷயம், இப்ப நாங்க நாங்க இப்ப நாங்க வந்து இப்ப நாங்க நைன்டிஸ்னா நாங்க பிறந்து வளர்ந்து அந்த சுச்சுவேஷன்ல நம்ம பார்த்தோம்னா அப்ப வந்து நமக்கு ட்ரக் வந்து ஆக்சசபிளா இருக்காது அந்த மாதிரி டைம்ல எல்லாம். ஸோ நம்ம ஒரு நம்ம அதான் இப்ப நம்ம தம் அடிக்கிறதுன்றதே வந்து இப்ப அந்த ஸ்கூல் நம்ம பார்த்தா 9th 10th அந்த மாதிரி டைம்ல ஒரு சிலர் வந்து தம் அடிக்கிறது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுவே நம்ம ஷாக்கிங்கா இருக்கும். பட் ஆனா இப்ப ஒரு 9-10 இயர்ஸ்ல வந்து எல்லா நிறைய பசங்க நம்ம ஸ்கூல் பசங்களே நம்ம பார்த்தோம்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, லைக் ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அதுதான் இப்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து நம்ம படத்துல வந்து ஹீரோ. நல்லா ஜாலியா இருக்கிற, ஜாலியா நல்லா இருக்கிற பையன். ஸோ ஒரு கட்டத்துல வந்து அவனோட ட்ரக் யூசேஜ், அவனோட அந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் ஆகட்டும், எல்லாமே அதான் சொல்றேன். அந்த போதை அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த போதை வந்து அவனை எங்க கூட்டிட்டு போகுது அப்படின்றது. ஸோ அந்த நோட் வந்து உங்களுக்கு எங்க வந்து நீங்க படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த போதையை வந்து தவிர்த்திருந்தா அவனோட லைஃப் வந்து எவ்வளவு பாசிட்டிவா இருந்திருக்கும். பார்த்து இன்ஸ்பயர் ஆன கேரக்டர் நம்மளை சுற்றி நடந்த கதைகள் தான் இருக்கும். என்கிட்ட ஒரு ஃபிக்ஷனாக நான் எப்பவுமே வந்து கதை பண்ணதில்லை. அது பண்ண ஃபிக்ஷனாக பண்ணும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதும் இது வரைக்கும் எனக்கு ஜட்மெண்ட்ல இப்போதைக்கு என்னால. ஆமாம், நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன கேரக்டர்ஸ் பத்தியான படங்கள் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். பாலச்சந்தர் சாரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான் எனக்கு. இப்போ அப்கமிங் டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, இப்போ உங்களை மாதிரி டெபியூட்டான் அந்த இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் டைரக்டர் யாராவது இருக்காங்களா? நான் குட் நைட், அவர் விநாயக் அவர் குட் நைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்தது. அப்புறம் எனக்கு போர் தொழில் எனக்கு ரொம்ப அவரு அந்த அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம்ல சினிமாலே எந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் கூட ஒரு காஸ்ட் பண்ணி ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியோ இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சோஷியல் டிராமாவோ எடுக்கணும்னு ஒரு இமேஜினரி திங்கிங் இருக்கும்ல? எனக்கு நான் அதான் சினிமா நான் வரணும்னு ஆசைப்பட்டது. ஆசைப்படும் போது நான் ஷார்ட் பிலிம் அதெல்லாம் இது பண்ண உடனே விஜய் நான் வச்சு டைரக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசைதான் வந்து அந்த 2012 என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆக்சுவலா ஷார்ட் பிலிம் பண்ணணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணும். பட் ஆனா அதுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது வந்து துப்பாக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான். துப்பாக்கி வந்து எனக்கு 2012 அந்த தீபாவளி டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே அப்பதான் எனக்கு அது ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தது. அந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய இம்பாக்டா இருந்தது எனக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்த எனக்கு விஜயனா படம் விட எனக்கு ஒரு துப்பாக்கி பார்த்த உடனே ஒரு மாதிரி ஸ்டன்னாயி வெளியே வந்தோம். ஸ்டன்னாயி வெளியே வந்து அப்புறம்தான் ஓகே ஷார்ட் பிலிம் ஜேர்னி வந்து டிசம்பர்ல ஆரம்பிச்சோம். அப்ப ஆரம்பிக்கும் போது எப்படியாச்சும் வந்து விஜயனா வச்சு நம்ம அந்த ஸ்டேஜ்ல போகும்போது நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற.
நான் சொன்ன மாதிரி அதான், எனக்கு சினிமாவில் வந்து இப்போ வரைக்கும் ஆகட்டும், நான் இவ்வளோ வருஷம் ஆகட்டும், நான் சினிமாவில் வந்து இனிமே ஒரு கான்ஃபிடென்ஸோடு சினிமா நம்மளை ஒரு நல்ல இடத்துல கூப்பிட்டு போகும் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரே ரீசன், ஒரே இது வந்து அவர் தான் எனக்கு. ஸோ ஏன்னா நம்ம டவுனாக இருப்போம், நமக்கு இந்த சினிமாலேருந்து நிறைய விஷயத்தில் வந்து நம்ம நிறைய இடத்துல டவுன் ஆகும். இப்போ நம்ம சினிமா அப்படின்னு வரும்போது நமக்குள்ளேயே நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ படம் எப்படி போகும், என்ன போகும், அதை தாண்டி அதே மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணுவோமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து எப்பவுமே அது கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அவரோட ஜேர்னி தான் நான் வந்து எடுத்து பார்ப்பேன். ஸோ என்னதான் வந்து ஒரு அவங்க அப்பா டைரக்டராக இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து எத்தனை பேர் வந்து விஜய் அந்த மாதிரி இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிறாங்க அப்படின்றது வந்து, ஸோ ஏன்னா மக்கள் வந்து ஈஸியாக யாருக்கும் அந்த இடத்த வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவர் ஃபேஸ் பண்ணி அவ்வளோ கிரிட்டிசிசம் கோ த்ரூ பண்ணி, ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நான் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நான் சினிமாவில் வந்து நான் ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருக்கேன், என்ன நடந்தாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து அவரு தான். ரொம்ப பர்சனலா பார்த்தது இல்ல, மீட்டிங்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு நாலஞ்சு முறை பாத்துருக்கேன். கொஞ்சம் தூரத்துல இருந்து ஹாய்னா அவ்வளவுதான். அது சின்ன வயசுல நான் லைக் ஒரு 8th 9th படிக்கும் போது எங்க ஊருக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ற ஈவெண்ட் ஒண்ணு வந்திருந்தாரு. அவரோட ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு வந்து அவர் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு அவரு. அப்ப இந்த ரசிகர் மன்றத்துல இருக்கிற அண்ணன் அவங்க எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால கூட்டிட்டு போனாங்க, சின்ன பையன் கூட்டிட்டு போனாங்க. ஸோ அப்ப பார்த்தது 8th 9th அதான் லாஸ்டா பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கல. ஓகே, அப்ப தளபதி விஜய் அவர்களை வந்து உங்களுக்கு டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க என்ன மாதிரி படம் எடுப்பீங்க? நல்ல ஒரு கமர்ஷியல், கம்ப்ளீட் ஒரு எமோஷனல் டிராமா. எமோஷனல் டிராமா? எமோஷனல் டிராமா. ஓகே, யார பேர் பண்ணலாம் ஹீரோயினா? யாரும் பெருசா ஸ்ட்ரைக் ஆகல, ஏன்னா நான் வந்து அந்த ஓல்ட் ஸ்கூல் மாதிரி நான் வந்து விஜய் சாரும் சிம்ரன் மேமோட பெரிய ஃபேன் நான். அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனுக்கு பெரிய ஃபேன் நான். அதுக்கப்புறம் த்ரிஷா மேம் மேபி. ஆமா, இப்ப பண்ணா கூட இப்ப த்ரிஷா மேமும் விஜய்னா பேர் பண்ணி பண்ணலாம். ஓகே சூப்பர். சோ அடுத்ததான் உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ஒரு சோஷியல் டிராமா எல்லாம் இருக்கு, அதுக்கு யார் காஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க நீங்க? லைக் எனிதிங் இப்பதான் எழுதவே ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா அதுவும் வந்து லைக் ரியலா நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு கிரவுண்ட் ஒர்க்கு, ரிசர்ச் ஒர்க், ரைட்டிங்க்கு கொஞ்சம் டைம் இன்னும் தேவைப்படுது. ஸோ அதனால இன்னும் ரைட்டிங்கே நாங்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ரைட்டிங்கே நாங்க இன்னும் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். சூப்பர் சூப்பர். மேபி அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, அண்ட் எம்இ கரஜி ஓடிடில எப்போ வரும்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா? இன்னும் ஃபைனலைஸ் ஆல திங்ஸ் ஃபைனலைஸ் ஆல மேபி ஹோப்ஃபுல்லி வந்து ஒரு 1 month 1.5 month குள்ள வந்துரும். ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் அகெயின் அமிகோ கேரேஜ் மூவிக்கும் சரி, இனி அடுத்தடுத்த வர படங்களுக்கும் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் டுடே. மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இயக்குனர் பிரசாந்த் நாகராஜுடன் பேசி சினிமா பத்தி, அவருடைய படத்தை பத்தி, அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இதே மாதிரி சூப்பரான கெஸ்டோட மீண்டும் சந்திக்கிறேன். சுப்பிரமணியம், பாய் பாய்.